Hi students, now MCQ number 6, if the linear momentum of the object is increased by 0.1%, then the kinetic energy is increased by how much, we have to find out. This type of problem will be regularly asked in the JEE and the NEET entrance exam question. First one, in the sum eppadi seyrathu appadina, there is a relationship between the kinetic energy and the momentum. இப்ப நம்ம தியரியில டிரைவ் பண்ணிருக்கோம் இல்லையா, அது என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அப்போ ரிலேஷன் பிட்வீன் கைனெட்டிக் எனர்ஜி, ஓகே, இகே அண்ட் மொமெண்டம். மொமெண்டம்ங்கிறது பி. கைனெட்டிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? தட் இஸ் இ கைனெட்டிக் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2m. இப்போ ஒரே ஆப்ஜெக்டோட மொமெண்டம் தான் இன்க்ரீஸ் பண்ண போறோம், அந்த ஆப்ஜெக்டோட கைனெட்டிக் எனர்ஜியே தான் கூட போகுது. அப்போ இங்க மாஸ் கான்ஸ்டன்ட் பா, 2m இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் வாட்? திஸ் இம்ப்ளைஸ் இ கைனெட்டிக் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பி ஸ்கொயர். சோ திஸ் இஸ் த ரூட் எக்ஸ்பிரஷன் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இந்த சம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the relationship between kinetic energy and the momentum, both are directly proportional. அப்படினா எப்படி? இ கைனெடிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த மொமெண்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இனிஷியல் மொமெண்டம்க்கு என்ன சிம்பல் யூஸ் பண்ண போறோம்? பி இனிஷியல், பி ஐ. அப்ப இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்? பி ஒன் அப்படின்னு வச்சுக்க போறேன். இனிஷியல் மொமெண்டம் வந்து பி ஒன் அப்படின்னு வச்சுக்க போறேன், புரியுதா? அதுக்கப்புறம் இப்போ பி ஃபைனல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைனல் மொமெண்டம், அதுக்கு நான் என்ன சிம்பல் யூஸ் பண்ண போறேன் பாருங்க, பி டூ அப்படிங்கிற சிம்பல் யூஸ் பண்ண போறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, த லீனியர் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 0.1. நல்லா கவனிக்கணும், லாங்குவேஜ் இந்த இடத்துல பயங்கரமா விளையாடும்பா. இந்த இடத்துல இன்க்ரீஸ்ட் 2.1% அப்படின்னா அதோட மீனிங் வேற, இது இன்க்ரீஸ்ட் பை 0.1%. அப்ப ஏற்கனவே இருந்த மொமெண்டத்தோட ஒரு 0.1% ஆஃப் த இனிஷியல் மொமெண்டம் ஆட் ஆகுது. இப்ப பாருங்க, அப்போ ஃபைனல் மொமெண்டம் நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்றேன்? பி டூ தான் யூஸ் பண்றேன். அப்ப பி டூ தட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல், அது ஏற்கனவே இருந்த மொமெண்டம், பிளஸ் 0.1%, ஓகே, ஆஃப் பி ஒன். இதுதான் மீனிங், ஏற்கனவே இருந்த மொமெண்டம் பிளஸ் 0.1% ஆஃப் பி ஒன் நம்ம ஆட் பண்ண போறோம். நல்லா கவனிக்கணும் இதை நீங்க. அப்ப இந்த இடத்துல புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த எல்லா சம் ஃபுல்லுமே கரெக்ட் ஆயிரும்பா. அப்ப பி டூ இஸ் ஈக்குவல் டு பி ஒன் பிளஸ் 0.1%, எவ்வளவுப்பா? அப்ப 0.1/100 இன்டு பி ஒன் இல்லையா? 0.1% தான், 0.1/100 தானே. அப்ப 0.1/100 அப்படின்னு வரும்போது என்ன வரும்? இது பி ஒன் பிளஸ் இன்னும் ரெண்டு டெசிமல் டிஜிட் போயிடும் இல்லையா, அப்ப 0.001 இன்டு பி ஒன் அப்படின்னு வந்துடும். ஓகே, தேர்ஃபோர் வாட் இஸ் பி டூ? பி டூ இஸ் ஈக்குவல் டு பி ஒன் இன்டு காமன் ஃபேக்டரா எடுத்துருங்க, அப்ப 1+0.001. ஆர் வாட் இஸ் த ஃபைனல் மொமெண்டம் பி டூ? பி டூ இஸ் ஈக்குவல் டு 1.001 டைம்ஸ் பி ஒன். இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஹவ் மெனி டைம்ஸ் த இனிஷியல் மொமெண்டம் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? பி டூ இஸ் ஈக்குவல் டு 1.001 டைம்ஸ் பி ஒன் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட் கரெக்டா நம்ம செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இப்ப நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, இங்க பாருங்க, அதாவது இங்க இங்க எழுதுறேன் பாருங்க, இ டூ அதான் இ ஃபைனல் டிவைடட் பை E initial, E final divided by E initial is proportional to P2 square divided by P1 square. அப்ப இந்த ஈக்குவேஷன் படி E2 is proportional to P2 square, right? E1 is proportional to P1 square, right? அப்ப அதோட ratio E2 by E1 is equal to P2 square by P1 square அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து E2 by E1 is proportional to, அப்ப equal to 1/2m தான வருது, 1/2m.
அப்ப இது ஈக்குவல் டு போட்டாலும் நம்ம தப்பு இல்ல அப்ப திஸ் திஸ் மஸ்ட் பி ஆல்சோ ஈக்குவல் டு அட் P2 square by P1 square. என்ன நம்ம ரேஷியோ தான் எடுக்க போறோம் அதனால ஈக்குவல் டு போடுறோம் அப்ப E2 by E1 க்கு பாருங்க ரைட் சைடு P2 square க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம் வாட் இஸ் P2 1.001 P1 சப்ஸ்டிட் பண்ணலாமா சரி அப்ப P2 square க்கு பாருங்க நான் என்ன போடுறேன் பிராக்கெட்ல 1.001 டைம்ஸ் P1 ஓகே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை P1 square னு போட்டாச்சு சரி இப்போ இந்த P1 ஹோல் ஸ்கொயரும் இந்த P1 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும்லப்ப இந்த p1 ஹோல் ஸ்கொயரும் p1 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் அப்ப 1.001 ஹோல் ஸ்கொயர் இப்ப எடுத்து எழுதலாம் அப்ப 1.001 the whole square into p1 square divided by p1 square get cancelled அப்ப therefore e2 e2 divided by e1 is equal to 1.001 உடைய ஹோல் ஸ்கொயர் எடுத்து பாத்தீங்கனா அது 1.002 அப்படி வரும் ஓகேவா அப்ப e2 is equal to therefore e2 is equal to 1.002 times e1 அப்ப வாட் இஸ் தி क्वेश्चन क्वेश्चन நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஓகே தி கைனெடிக் எனர்ஜி இஸ் இன்கிரீஸ்ட் பை ஹவ் மச் परसेंटेज அப்படிதான் கேக்குறாங்க அப்படினா சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி டிவைடட் பை オリジナル கைனெடிக் எனர்ஜி இன்டு 100% அப்படி கண்டுபிடிக்கணும் புரியுதா அப்ப परसेंटेज சேஞ்ச் இன் தி கைனெடிக் எனர்ஜி அப்ப தேர்ஃபோர் e2 ஓகே e2 minus e1 சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி டிவைடட் பை தி இனிஷியல் கைனெடிக் எனர்ஜி இத வந்து முதல்ல ஃபிராக்ஷன்ல கண்டுபிடிப்போம் ஃபிராக்ஷன்ல வந்ததுக்கு அப்புறம் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது परसेंटेजலயும் வரும் ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்ப சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி டிவைடட் பை オリジナル கைனெடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போறோம் அப்ப e2க்கு பதிலா நாம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாருங்க 1.002 டைம்ஸ் e1 தானா அப்ப இங்க e2க்கு பதிலா அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.002 இன்டு e1 மைனஸ் e1 ஹோல் டிவைடட் பை e1 அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு e1 காமன் ஃபேக்டரா எடுத்துட்டேன் நியூமரேட்டர்ல e1 இஸ் தி காமன் ஃபேக்டர் அப்ப 1.002 மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை e1 கெட் கேன்சல்ட் இல்லையா அப்ப 1.002 minus 1 அப்படிங்கிறது என்ன 0.002 அப்போ இத வந்து 100 ஆல் மல்டிப்ளை பண்ணி 100 ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா அப்ப இது 0.2 டிவைடட் பை 100 அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2% னு வந்துரும் 0.2% இல்லையா அப்ப இதுதான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க தி கைனெடிக் எனர்ஜி இஸ் இன்கிரீஸ்ட் பை 0.2% அப்ப இங்க இது ஆன்சர்னு பாத்தீங்கன்னா B இஸ் தி ரைட் ஆப்ஷன் அப்ப 0.2% அண்டர்ஸ்டாண்ட் அப்ப தேர்ஃபோர் ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சோ திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி பிரில்லியன்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய நீங்க செஞ்சிட்டே இருந்தீங்கனா நிச்சயமா உங்களுக்கு வந்து நீட் அண்ட் ஜேஇல நிச்சயமா நிறைய மார்க்கோட குவாலிஃபை ஆயிருவீங்க ஸ்டூடண்ட்ஸ் நவ தி 6th ப்ராப்ளம் we have solved in the normal method the same also for competitive examination sake there is another shortcut method let us do the same numerical by the shortcut method now understand that so we know that the kinetic energy is equal to p square by 2m Here 2m is constant because mass is constant. So E is proportional to what P square. So I can write that E kinetic is proportional to what P square. Now if you differentiate on both sides, the change in kinetic energy by original kinetic energy must be equal to 2 times delta P divided by P. So delta E by E or this kinetic energy can be taken as E itself. So delta E by E into 100%. This is equal to 2 into delta P by P into 100. So this is in percentage they have given in the problem, isn't that? So this is equal to 2 into 0.1% they have given. So this is equal to what 0.2%. So this is the answer actually. So by another method, that is a normal method, you will never go wrong in that. But in this particular type, there is another shortcut also in competitive exams, you can go by this method also. Understand?
I hope you must have understood. Fine.